விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடியை வரவேற்க திமுக கொடிக்கம்பம் நடும் பணிகள் ஈடுபட்டிருந்த பதிமூன்று வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாம்பழப்பட்டு சாலையில் திமுக பிரமுகரின் இல்ல திருமண நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் அமைச்சர் பொன்முடியை வரவேற்க திமுகவினர் கொடிக்கம்பங்களை நடும் பணிகள் ஈடுபட்டிருந்தனர் அதில் விழுப்புரம் ரகிம்லே ஹவுட் பகுதியைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பவரது இளைய மகனான பதிமூன்று வயது ஆன தினேஷ் என்ற சிறுவனும் கொடிக்கம்பம் நடும் பணிகள் ஈடுபட்டிருந்தார் சிறுவன் நடவு செய்த கொடி கம்பம் மேலே சென்ற உயர் அழுத்த மின் கம்பிகள் உரசியதால் சிறுவன் தினேஷ் மீது மின்சாரம் பாய்ந்தது இதில் தூக்கி வீசப்பட்டு அடைந்த சிறுவன் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கட்சி கம்பம் நடும் பணிகள் சிறாரை ஈடுபடுத்தியது ஏன் என திமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்